திரு நாராயணன் அவர்கள். குறிப்பாக இப்போது அவர் என்ன சொல்கிறார், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வருது சேலம் உருக்காலையில், ஆனால் நாங்கள் வட்டி கட்டியிருக்கோம், ஏற்கனவே முதல் போட்டு வட்டி கட்டிட்டோம். அப்போ இதை நீங்கள் தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ உழைப்பு, மக்களின் உழைப்பு, இதை நீங்கள் தனியாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர் பேசுகிறார். அவர் சொன்னது 100% சரி, அரசுகளுடைய கையாளாகத்தனம் சொன்னார். ஆமாம், அரசுகளுடைய கையாளாகாத தனத்தினால தான் சேலம் ஸ்டீல் வந்து இந்த அளவுக்கு எப்படி வந்திருக்க வேண்டுமோ, எதற்காக துவங்கப்பட்டதோ அது அதனுடைய உச்சத்தை அடையவில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜிண்டால் இவங்க வந்து அரசாங்கத்தை உட்பட இல்லை அது எப்படி இவர் சொன்ன வரிசையாக சொன்னார்ல, காங்கிரஸ் அரசு, திமுக அரசு எல்லாம் தான், பிஜேபி அரசு கிடையாது. நாங்கள் வந்து சேலம் ஸ்டீல் விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கிறோம், தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ நான் வந்து சேலம் ஸ்டீலில் கொடுக்கணும், தனியார் மயம் ஆக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே இருந்த அரசுகள் அதை சரிவர செய்யவில்லை, ஒன்று. ரெண்டாவது, கஞ்சமலையை வந்து இவங்க யூஸ் பண்ணலை, ஆனால் அதிமுகவும் திமுகவும் கஞ்சமலைக்கு வந்து ஒப்பந்தம் போட்டாங்களே. ஜிண்டால் குழுமம் ஏன் வந்து சேலம் ஸ்டீல் பக்கத்திலே வந்துச்சு, இது யாராவது சொல்லுவாங்களா? ஜிண்டால் குழு, ஜிண்டால் ஸ்டீலு அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? சேலத்தில் ஜிண்டால் ஸ்டீல் வர வேண்டிய அவசியமே கிடையாது, அங்கே ஒரு பிளான் போட வேண்டிய அவசியம் இல்லை. கஞ்சமலை எப்படி வந்து 60களில் 70களில் கஞ்சமலை இருக்குதுன்றதுக்காக சேலம் ஸ்டீல் கொண்டு வந்தாங்களோ, அதே கஞ்சமலையை வச்சு ஒப்பந்தம் போட்டது தமிழக அரசு, அதிமுக திமுக ரெண்டுமே. அதுக்குண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது, அதை மறுக்க முடியுமா? மறுக்க முடியும், மறுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அது கோர்ட்டுக்கு போகுது. இதெல்லாம் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இவங்களே தான் வந்து போராடுறாங்க. விஷயம் இது தான், அது புக் ப்ராஃபிட் வச்சு சொல்கிறார். புக் ப்ராஃபிட் இல்லை, புக் ப்ராஃபிட்ன்றது ட்ரேடிங் அக்கௌண்ட், நான் சொல்கிறது பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டு படி கண்டிப்பா சேலம் ஸ்டீல் வந்து நஷ்டத்துல தான் இயங்குது, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இவர் சொன்ன ரயில்வே மட்டும் ஒரே ஒரு ரெண்டு வரையில சொன்ன, நான் வந்து அந்த துறையினுடைய தேசிய ரயில் உபயோகிப்பாளருடைய குழுவில் நான் இருக்கிறதுனால சொல்றேன், உறுதியாக கடந்த 5 வருடங்களில் ரயில்வே துறையினுடைய சேவை வளர்ந்திருக்கிறது. இவர் சொன்ன ஃபுட்டு கண்டிப்பா ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்கு, எனக்கு ரேட் அதிகமா இல்ல, நான் வர இல்லங்க, ரொம்ப தமிழ் சொல்ல இல்ல இல்ல என்னுடைய கருத்து சொல்ற, நீங்க ஏன்னா ஃபுட் குவாலிட்டி இருக்குது, ஃபுட் குவாலிட்டி பிளாட்ஃபார்ம் ஊழியர்கள் மீது நாங்க குறையே சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க.